ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாரிகாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து நம்ம எங்கே இருக்கோம்னா, மாடியில் தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ வந்து இது என்ன வீடியோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ ஸ்பாட்டே கிட்டத்தட்ட 2-3 டேஸ் இன்னும் அதுக்கு மேலே ஆயிடுச்சு. நான் ஒரு 1 டேக்கு முன்னாடி தான் வந்து என்ன வீடியோ போட்டிருந்தேன்னா, ஹவு மெனி லேயர்ஸ் இன் 1 யூஸ் மாஸ்க் அதான் வந்து போட்டிருந்தேன். பார்க்காதவங்க போய் கண்டிப்பாக பாருங்கள். இப்போ வந்து நம்ம என்ன வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம், பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வந்து சரியான வீடியோஸே போட முடியல அப்படின்னு. அதுக்கான என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஸ்கூல் டேஸ் போயிட்டுருக்கு இல்லைங்களா. இப்போ 1வதுலேருந்து ஸ்கூல் திறந்துட்டாங்க அப்படின்றனால நான் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கேன். 9th ஸ்கூல் ஓப்பன், நான் வந்து 9th படிக்கிறேன் அப்படின்றாலும் நான் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கேன். வந்து ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கேன் அந்த கான்செப்டில் தான் நம்ம வந்து இன்றைக்கி வீடியோ வந்து மேக் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஸ்கூலுக்கு வந்து குழந்தைங்களை அனுப்பிச்சி விடுறதுக்கு வந்து நிறையா பேர் வந்து பயப்படுறாங்க. அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கிளப் போகலாம். வீடியோ கிளப் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படின்னா நான் போடுறேன் அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்காக வந்துட்டு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே வந்தாச்சு. என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேரண்ட்ஸுக்கு வந்து பயம் இருக்குது இல்லைங்களா, நம்ம பிள்ளைங்களை எப்படி ஸ்கூலுக்கு அமுச்சு விடுறது அப்படின்ட்டு. சேம் அதே எங்கள் அம்மாவுக்கு வந்து பயம் இருந்தது. இருந்தாலும் நான் வந்து ஸ்கூலுக்கு போவேன் நிலையா நின்று வந்து ஸ்கூலுக்கு போனேன். அங்கே வந்து என்னெல்லாம் சேஃப்டி மெஷரிங் வந்து எங்கள் ஸ்கூலில் பண்ணுறாங்க அப்படின்றத உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூலில் வந்து என்னென்ன சேஃப்டி மெஷரிங் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸ்கூலுக்குள்ளே போனோன்னே வந்து எல்லாத்துக்குமே வந்து தெர்மோமீட்டர் வந்து செக் பண்ணுறாங்க, டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சானிடைசர் கொடுக்குறாங்க. எங்களை வந்து என்னெல்லாம் ஸ்கூலுக்கு கொண்டு வர சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி 2-3 மாஸ்க் வந்து பேக்கில் வந்து இருக்கணும். அது 1 யூஸாக இருந்தாலும் சரி, என்ன மாஸ்க்காக இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் சானிடைசர் வந்து கண்டிப்பாக அந்த பேக்கில் இருக்கணும் அப்படின்ட்டுருந்தாங்க. எங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸ் மீட்டிங் அப்படின்னு சொல்லி ஜூம் ஆப்பில் வந்து வச்சாங்க. அம்மா வந்து அதை அட்டன் பண்ணிவிட்டு அட்டன் பண்ணாங்க. அதில் என்னென்ன சேஃப்டி மெஷரிங் வந்து எங்களுக்கு சொன்னாங்கன்னா, இந்த சூழ்நிலை சானிடைசர் மாஸ்க் எல்லாமே வந்து கம்பல்சரியாக வந்து கொண்டு வரணும். எங்களுக்கு வந்து காலையில் 8:50 வந்து ஸ்கூலுக்குள்ளே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து 8 இல்லைன்னா தெர்மோமீட்டர்லாம் செக் பண்ணி பார்த்து கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்றதுனால, ஒரு 8:50 வந்து நம்ம ஸ்கூலுக்குள்ளே அசம்பிள் ஆகிருக்கணும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஆஃப் டே தான் வந்து எங்களுக்கு ஸ்கூல் வச்சுருக்காங்க. ஆஃப் டேனால் 1:00 வரைக்கும் தான் வந்து ஸ்கூலு. நான் கண்டிப்பாக வந்து ஸ்கூலுக்கு போகிறத டிஐஎம்எல் எடுத்து வந்து போடுறேன். ஃபுல் டே ஸ்கூல் வச்சுருக்கப்போ டெய்லி இன் மை லைஃப் வந்து நான் ஸ்கூலுக்கு போகிறப்ப என்னெல்லாம் பண்ணுவேன் அப்படின்றத நான் கண்டிப்பாக அந்த வீடியோ எடுத்து போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நிறைய பேரண்ட்ஸுக்கு வந்து பயங்கிறது இருக்கும் இல்லைங்களா, அதே மாதிரி எங்கள் அம்மாவுக்கும் இருந்தது. இருந்தாலும் நான் வந்து ஸ்கூலுக்கு போக தான் செய்வேன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போனேன். அங்கே வந்து எல்லா சேஃப்டி மெஷரிங் பண்ணுறப்ப எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறப்ப ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் வந்து ஒரு பெஞ்சில் வந்து 2 மெம்பர்ஸ் இல்லைன்னா 1 மெம்பர்ஸ் தான் வந்து உட்காரணுன்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் அதையும் வந்து இது பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி மாஸ்க் வந்து கிளாஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டே தான் இருக்கணும் அப்படின்ட்டுருந்தாங்க. மற்ற ஸ்கூலுங்க எப்படிங்கிறத எனக்கு சரியாக தெரில. என் ஸ்கூலில் என்னெல்லாம் நாங்கள் பண்ணோம் அப்படின்றத உங்களுக்கு இன்றைக்கி சொல்கிறோம். வந்து மாஸ்க் வந்து கம்பல்சரி வந்து போட்டிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ்க் வந்து இந்த மூச்சு திணற மாதிரி வரும். அது நம்மளோட ஆக்சிஜனவே நம்ம வந்து திருப்பி சுவாசிக்கிறனால நம்மளுக்கு வந்து ஒரு மாறு இருக்கும் இல்லைங்களா. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, வெளியே அவுட் சைட் போய் வெளியே போய் நம்ம வந்து மாஸ்க் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கிளாஸ்க்குள்ளே வாங்க, டீச்சர்ஸ் வந்து யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதையும் வந்து நாங்கள் எல்லாருமே செஞ்சோம். செஞ்சோம் அப்படின்றதால யாரும் வந்து செய்யலை அந்த மாதிரி. மற்ற கிளாஸ் எப்படின்னு தெரில, எங்கள் கிளாஸில் நடந்து எங்கள் ஸ்கூலில் நடந்தது சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, டீச்சர்ஸ் எல்லாருமே கம்பல்சரி வந்து வேக்சினேஷன் வந்து போட்டிருக்காங்க. 2 டோஸுமே வந்து வேக்சினேஷன் வந்து போட்டிருக்காங்க. அப்படின்றனால நம்ம வந்து எந்த பயமுமே வேண்டாம். எங்கள் ஸ்கூலும் இல்லை, எல்லா ஸ்கூல்லையும் வந்து கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் வந்து இது கொடுத்துருப்பாங்க. கவர்மெண்ட்லேருந்து ஒரு சர்க்குலர் ஆட்டோ அவங்கவுங்க ஸ்கூலுக்கு வந்து கண்டிப்பாக வந்து போயிருக்கும். அதுலேருந்து எடுத்து தான் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி சேஃப்டி மெஷரிங்லாம் பண்ணணும் அப்படின்னு வந்து எங்களுக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா,
இந்த மாதிரி டீச்சர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து 2 டோஸ் வந்து போட்டிருக்கணும் வேக்சினேஷன். யாராச்சும் போடாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கம்பல்சரி போட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து இருக்கிறதே அந்த ஒரு இது மட்டும்தான், வேக்சினேஷன் மட்டும்தான். நம்ம வந்து கோவிட்லேருந்து தப்பிக்கணும்னா அந்த வேக்சினேஷன் தான் நம்ம வந்து போட்டுக்கணும். எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து வேக்சினேஷன் போட்டுக்கோங்க. எங்கள் அக்கா அப்பா அம்மா வந்து போட்டிருக்காங்க, அப்படின்னாலும் நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய ரூல்ஸ் எல்லாம் வந்துருந்தது, நிறையா அப்படின்றத விட 1, 2, 3 ரூல்ஸ் எல்லாம் வந்துருந்தது. நிறையா பேரண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக பயம் இருக்கும். எல்லா பேரண்ட்ஸும் ப்ளீஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு தான் என்னோடய ரிக்வஸ்ட். அது வந்து நான் சொல்லக்கூடாது, ஸ்கூலோட டீச்சர்ஸ் அந்த மாதிரி தான் வந்து சொல்லணும். இருந்தாலும் நான் சொல்லிக்கிறேன், வந்து கம்பல்சரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விடுங்க. ஏன்னா இந்த 2 இயர்னே வச்சுக்கலாம், 2 இயர் வந்து நம்ம ஸ்கூலில் வீட்டிலையே இருந்து இருந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப போர் அடித்த மாதிரி ஆயிரும் பிள்ளைங்களுக்கு. அப்படின்றதுனா நான் இதை வந்து சொல்லக்கூடாது, இருந்தாலும் நான் வந்து சொல்கிறேன், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து போர் அடித்த மாதிரி ஆயிரும் இல்லைங்களா. அப்படின்றனால நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்கூலுக்கு போனால் தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்களும் வந்து சொல்லி வந்து அனுப்பிச்சி விட்ருங்க. இந்த மாதிரிலாம் வந்து தொட்டு பேசக்கூடாது, யார் எது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடக்கூடாது அப்படின்ற சேஃப்டி மெஷரிங்கோடையும் நீங்களும் வந்து உங்கள் உங்களோட சில்ட்ரனை வந்து அனுப்பிச்சி விடுங்க ஸ்கூலுக்கு. நீங்கள் வந்து வீட்டில் இருந்தால் அம்மா அப்பா பார்த்துப்பாங்க, ஸ்கூலுக்கு வந்தால் டீச்சர்ஸ் வந்து பார்த்துப்பாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர்ஸே வந்து நம்மளுக்கு செகண்ட் மாம் அப்படி தான் வந்து சொல்லணும். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்கப்போ ஃபஸ்ட் மாம், ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறம் செகண்ட் மாம் நம்ம டீச்சர்ஸ் தான். அவங்களே வந்து நம்மளை நல்லா வந்து பார்த்துப்பாங்க, அதுவே எங்களுக்கு போதும். எங்கள் ஸ்கூலில் வந்து சூப்பராக வந்து சேஃப்டி மெஷரிங்கோடு சூப்பராக வந்து ஸ்கூல் நடத்துகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விடுங்க, யாரும் வந்து பயப்பட வேண்டாம். நானே இன்றைக்கி வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் வந்து கமெண்ட் பண்ணியிருந்ததுக்கு கேட்டிருந்தேன், சொல்லி வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணதுக்கு, ஸ்கூலுக்கு போனீங்களா அக்கா தான், ஸ்கூலுக்கு போனீங்களாக்கா சொல்லிட்டேன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ளீஸ் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட ஸ்கூலுக்கு வந்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு வந்து நான் பேரண்ட்ஸ் சொல்கிறதுக்கு பதிலாக ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டேன், சாரி. கண்டிப்பாக வந்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், பேரண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விடுங்க. இப்போ வந்து குவார்ட்டர்லி எக்ஸாம் அதெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிச்சு, எங்களுக்கு கம்மிங் 15th வந்து எங்களுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாம் வந்து சொல்லியிருக்காங்க, டைம் டேபிளாக இன்னும் வரல. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டு இருந்தது சொல்கிறேன், அந்த அக்காட்ட வந்து நான் என்ன கேட்டிருந்தேன்னா, அக்கா ஸ்கூலுக்கு போவீங்களாக்கா அப்படின்னு வந்து கேட்டேன். இல்லைடா நான் ஸ்கூலுக்கெலாம் போகிறதில்ல, எங்கள் அப்பா வந்து கோவிட்னால போக வேண்டாம் அப்படின்ட்டாங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் வந்து என்ன ரீசனுனே வந்து தெரில. ப்ளீஸ் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விடுங்க. பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ்க்கு வந்து அதுதான் வேணும், பேரண்ட்ஸ் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விடுறதா வந்து வேணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எங்கள் ஸ்கூலில் சேஃப்டி மெஷரிங் பண்ணதுலேருந்து நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த டைம் ஒரு 2-3 டேஸ் நான் வந்து ஸ்கூலுக்கு போனதுலேருந்து நான் வந்து சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து நாளைக்கு நைட்டு இல்லைன்னா எப்படின்னு சரியாக தெரில, நாளைக்கு நைட்டு இல்லைன்னா சாயங்காலம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி வ்ளாக் இருக்குது. நாளைக்கு மறக்காமல் வீடியோ பாருங்கள், எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த வீடியோ ஐ திங்க் நினைக்கிறேன். காலையில் நான் எந்திரிக்கிறதுலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து அதில் காட்ட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். நம்ம சேனலில் வந்து நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படின்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்காக வந்துட்டே இருக்கும். இப்போ வந்து இருட்ட ஆரம்பிச்சிச்சு, நான் வந்து டக்குன்னு கீழே போனோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.